திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் நெல் பயிரின் அறுவடையை தொடர்ந்து வயலில் உள்ள ஈரப்பதத்தில் பச்சை பயிறு மற்றும் உளுந்து பயிர்கள் விதைக்கப்படுகின்றன. நல்ல முறையில் செடிகள் வளர்ந்து காய்கள் முற்றிய பின்னர் செடியை பிடுங்கி நிலத்தின் ஒரு பகுதியில் 4-5 நாட்கள் நன்றாக வெயிலில் உலர வைத்து பின்பு வெடித்து சிதறும் அந்த பச்சை பயிரை கம்பால் அடித்து பருப்பு வகைகளை தனியாக பிரித்தெடுத்து விற்பனைக்காக கடைகளுக்கு அனுப்பி வைப்பது பாரம்பரிய முறை. அதிகப்படியான ஏக்கரில் இந்த வகை பயிர்களை பயிரிட்டுள்ள விவசாயிகள் கூலிக்கு சரியான முறையில் ஆட்கள் கிடைக்கவில்லை என்று கூறி செடிகளின் மீது பில்லு மருந்து என்ற தடை செய்யப்பட்ட பூச்சிக்கொல்லி மருந்தை தெளித்து பயிர்களை உடனடியாக காய வைத்து அறுவடை இயந்திரத்தின் மூலமாக பச்சை பருப்புகளை விரைவாக பிரித்தெடுத்து உடலுக்கு கேடு விளைவிக்கும் ஸ்லோ பாய்சனாக பருப்புகளை மாற்றி விற்பனைக்காக கடைகளுக்கு அனுப்புவதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்பெல்லாம் இந்த வகை மருந்துகளை விவசாயிகள் விளைநிலங்களில் பரப்புகளில் இருக்கும் புற்களை அழிப்பதற்காக மட்டுமே பயன்படுத்தி வந்தனர். இவற்றை எந்த ஒரு பயிர் மீதும் தெளிக்கக்கூடாது என்ற தடை இருக்கும் நிலையில் தடையை மீறி இதனை பயன்படுத்துவதாகவும் கண்காணித்து கட்டுப்படுத்த வேண்டிய மாவட்ட வேளாண் அதிகாரிகளும் கண்டுகொள்வதில்லை என்கின்றனர் இயற்கையான முறையில் பயிர்களை காய வைத்து அறுவடை செய்யும் சிறு விவசாயிகள். அது மாதிரி இயற்கையாக செஞ்ச காலமெல்லாம் இப்போ இல்லைன்ட்டு எல்லாம் கூலியை மிச்சப்படுத்தணும், மிஷின் விட்டு ஃபைல் பண்ணால் இது மாதிரி சுத்தமானுன்ட்டு இப்போ இறங்குறாங்க சார். அதால் தான் பிபி வருது, சுகர் வருது, கேன்சர் வருது. இந்த மாதிரி விவசாயத்தில் வந்து பில்லு மருந்து அடிக்கிறது, அதால் தேவையில்லாத ஒரு உரத்தை போட்டு அது மாதிரி தான் சார் மக்களுக்கு நோய் உருவாகுது. இயற்கையாக பண்ணால் யாருக்குமே மக்களுக்கு நோய் வராது, நல்லா நார்மலாக. அந்த காலத்தாலலாம் 100 வயசு வந்தாங்க, இப்போல்லாம் 50 வயசு 25 வயசுலேயே செத்து போகிறாங்கன்னா மெயின் காரணம் மருந்தால் தான் சார். பில்லு மருந்தை நிலத்தில் தெளிப்பதால் நிலங்களும் பாழ்பட்டு மகசூல் தராமல் மலடாகும் என்று இயற்கை விவசாயிகள் தெரிவிக்கும் நிலையில் இந்த வகை பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தக்கூடாது என்றும் பூச்சிக்கொல்லி பயன்படுத்தி அறுவடை செய்யப்பட்ட பருப்புகளை சாப்பிடுவது உடலுக்கு கேடு விளைவிக்கும் என்கின்றனர் மாவட்ட உணவுப் பொருள் தரக்கட்டுப்பாட்டு அதிகாரிகள். பாலிமர் செய்திகளுக்காக மீஞ்சூர் செய்தியாளர் தாமோதரன்.